நமது ஜெபம் டிவியில் புதிய தரிசனம். கர்த்தர் மீது வைராக்கியமாக, கர்த்தருடைய சபை மீது வைராக்கியமாக, பரிசுத்த வாழ்க்கைக்குரிய வைராக்கியமாக, பரிசுத்த வேதத்தின் மீது வைராக்கியமாக, எந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இருக்கிறதோ அந்த கிறிஸ்தவன் ஒருபோதும் அவன் கீழே விழவே மாட்டான். Every Saturday New Vision program at 9:30 PM only on Jabam TV. எடுத்துக்கொள்வோம் யோசுவாவின் புஸ்தகம் 3:5. யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் சொல்றான். ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்றான். இன்னைக்கு நீ என்ன செய்ய, நீ உங்களை பரிசுத்தமாக்கு, நாளைக்கு ஆண்டவர் அற்புதங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? உங்களை பரிசுத்தமாக்குங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலாவது, யூ ஹாவ் டு பி அக்செப்டட் பை காட். கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாய் மாறணும். கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்கணும். ரெண்டாவது, ஹேவிங் அ மைண்ட் செட் ஆஃப் கிரைஸ்ட். எப்படிங்க கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ளாக வருவது? அது எப்படி எனக்குள்ளாக நான் பெற்றுக்கொள்வது? கிறிஸ்துவின் சிந்தைனா என்ன? எப்படி எனக்குள்ளாக கிறிஸ்துவின் சிந்தையை நான் கொண்டு வருவது? முதலாவது, யூ ஹாவ் டு லவ் த ஒன் ஹூ ஹர்ட் அஸ். யாரெல்லாம் நம்மை காயப்படுத்துகிறார்களோ அவர்களை வந்து நேசிக்கக்கூடிய ஒரு சுவாபம் நமக்குள்ளாக வரணும். சுவாபம் எப்படி வரும்? முதலாவது எண்ணம் வரணும். அந்த எண்ணம் வந்தால் தான் அந்த சுவாபம் கடந்து வரும். அப்படிப்பட்ட எண்ணங்கள், அப்படிப்பட்ட சுவாபங்கள் தான் கிறிஸ்துவின் சிந்தை. அல்லேலூயா. அடுத்தது பி. பி என்ன பார்த்தோம்? பார்வைக்காக தாழ்மையா இல்லாதபடி உண்மையாகவே தாழ்மையை தரித்து கொள்வது. ஆமென். மூன்றாவது சி, ஹேவிங் அ மைண்ட் செட் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் சிந்தையை எப்படிங்க பெற்றுக்கொள்வது? மூன்றாவது சி, எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, நெவர் எவர் மூவ் அவுட் ஆஃப் காட்ஸ் கிவன் மிஷன். கர்த்தருடைய பணியிலிருந்து ஒருபோதும் விலகக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலை நம்மளுடைய நிலையாகி போனாலும் சரி, நமக்கு நன்மை வந்தாலும் நமக்கு நன்மை வரலைனாலும், சந்தோஷம் இருந்தாலும் இல்லை எல்லா சந்தோஷம் போனாலும், ஆசீர்வாதம் வருதோ இல்லை ஆசீர்வாதம் வராமல் போனாலும், என்ன எப்படிப்பட்ட ஒரு நிலையாக நம்மளுடைய நிலை இருந்தாலும் கர்த்தருடைய பணியிலிருந்து விலகக்கூடாது. அல்லேலூயா. எதற்காக ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை அழைத்தாரோ அந்த அழைப்பை விடக்கூடாது. அதான் நம்ம பார்த்தோம் கடந்த நாட்களிலே, கடந்த வாரத்தில் அழகான ஒரு வார்த்தையை பார்த்தோம். நெகேமியா ஒரு அழகான ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? 6:3 நெகேமியாவின் புஸ்தகத்தில் அவர் நெகேமியா ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்கிறார். எடுத்துக்கொள்வோம் 6:3. அப்பொழுது நான் அவரிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை நான் செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு நான் வருகிறதினால் அது மெனக்கெட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னான். அது சொல்ல, நான் பெரிய வேலையை நான் செய்கிறேன். ஐ எம் டூயிங் அ கிரேட் திங், அ கிரேட் ஒர்க். ஐ எம் டூயிங் அ கிரேட் ஒர்க். பெரிய வேலையை நான் செய்கிறேன். அல்லேலூயா. பெரிய வேலை. நீங்களும் நானும் ஆண்டவருக்காக பெரிய வேலையை செய்து கொண்டு வருகிறோம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளையாக நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்கிற சரீரங்களாக இந்த சரீரங்கள் இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகள் நமக்குள்ளாக வைத்து வைக்கணும். அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்கிற கிறிஸ்தவனாக நம்ம இருக்கிறோமா? அல்லேலூயா. நெகேமியா சொல்றாரு, ஐ எம் டூயிங் அ கிரேட் ஜாப், நான் பெரிய வேலையை நான் செய்கிறேன். நெகேமியா அப்படின்னா காட் கம்ஃபர்ட்ஸ். நெகேமியா என்னது? God comforts. அப்படின்னா கர்த்தர் எனக்கு ஆறுதலாக அவர் இருக்கிறார். இந்த நெகேமியனுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். இந்த நெகேமியா என்ன எப்படி இருக்கிற என்ன என்ன வேலை செய்கிறார் அவர்? அவர் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக அவர் இருந்தார். பெரிய கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி, பெரிய ஒரு 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 வேலைக்கு வந்து வேலையை வந்து அவர் செய்து வந்தார். ஏன்னா கிரேட் பவர், பெரிய அதிகாரம் அவருக்கு இருந்தது, பெரிய அதிகாரம். ஆனால் இந்த நெகேமியா அவருக்குள்ளாக எவ்வளோ பெரிய அதிகாரத்தில், எவ்வளோ உயர்வான ஒரு இடத்துல இருந்தாலும் அவருக்குள்ளாக அவர் அவருடைய நிலை என்ன, அவர் யார், தன்னுடைய நிலை என்ன, தன்னுடைய மூதாதையர் யார், தாம் எந்த தெய்வத்தை வணங்குகிறோம், என்னுடைய வேலை உண்மையான என்னுடைய வேலை என்ன, நான் என்ன செய்யணும், அது அவர்களுக்குள்ளாக அந்த நெகேமியாவுக்குள்ளாக அந்த எண்ணம் அவருக்குள்ளாக கடந்து வந்தது. அல்லேலூயா. பெரிய வேலையில் இருந்தாலும், பேரு புகழ் பணம் அந்தஸ்து உயர்வு எப்படிப்பட்ட ஒரு வேலை இருந்தாலும், ஹி வாஸ் ஃபில்ட் வித் மிஷன். கர்த்தருடைய அந்த பணி
அவருக்குள்ளாக நிறைந்து காணப்பட்டவராக இந்த நெகேமியா இருந்தார். அல்லேலூயா. நெகேமியா 1:1 வேகமாக ஒரு சில வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடவடிக்கைகள். 20 கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும் போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரர் ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவரிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் நான் என்ன செஞ்சேன், நான் விசாரித்தேன். அதான் சொன்னேன், ஹி வாஸ் ஃபில்டு வித் மிஷன். அவனுடைய எண்ணம் எல்லாமே எருசலேமின் மீது இருந்தது, கர்த்தருடைய காரியத்தின் மீது இருந்தது, கர்த்தருடைய பணியின் மீது இருந்தது. பெரிய இடத்துல இருந்தா, உயர்வான ஸ்தானத்துல இருந்தா, பேரு புகழ் அந்தஸ்து அதிகாரம் எல்லாமே இருந்தது. ஆனாலும் அவனுடைய இருதயம், அதில் அவனுடைய இருதயம் இல்லை, அந்த பேரில், அந்த புகழில், அந்த அந்தஸ்தில், அந்த பணத்தில் அவனுடைய இருதயம் இல்லை. மாறாக ஆண்டவருடைய காரியத்தின் மீது அவனுடைய இருதயம் இருந்தது. அல்லேலூயா. என் பிரியமான தேவ ஜனமே, நம்முடைய இருதயம் எங்கே இருக்குது? கர்த்தருடைய பணியில் இருக்குதா? தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறதா? கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறதா? இல்லை வேறு இடத்துல நம்முடைய இருதயம் இருக்கிறதா? நெகேமியா அவன் கேட்குறான், எப்பா எப்படி இருக்கிறீங்க, எப்படி இருக்கு இடம், அந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று அவன் விசாரிக்கிறான். வாசிப்போம். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையையும் காக்குகிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய செபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவியை கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம், நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம், நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்கள் ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தரலும். பாருங்க, அவன் ராஜாவின் அரண்மனையில் இருந்தா கூட கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ளாக இருந்தது, அவன் நியமங்கள் அவனுக்குள்ளாக வச்சிருந்தா, கட்டளைகளை அவனுக்குள்ளாக வச்சிருந்தா, ஆகமங்கள் அவனுக்குள்ளாக வச்சிருந்தா, தேவனுடைய பரிசுத்தம் உள்ள ஜீவனுள்ள வார்த்தைகள் அவனுக்குள்ளாக வைத்திருந்தா. அவன் சொல்றான், ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்கள் நாங்கள் பாவம் செய்தோம், இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் மூதாதையர்கள் செய்தார்கள், இப்படிப்பட்ட காரியம் செய்யும் போது இப்படிப்பட்ட தண்டனை வரும் என்று நாங்கள் எங்களுக்கு நல்லா தெரியும், ஆனாலும் நீங்க ஆண்டவரே அப்பா நீர் எங்களோடு செய்த உடன்படி அலங்கம் இடிஞ்சு போனா என்ன, அது சுட்டரிக்கப்பட்டா இருந்தா அது எப்படி இருந்தா என்ன, இவன் வாழ்க்கை எப்படி இருக்குது, நல்ல ஆசீர்வாதமா இருக்கு, இவனுடைய குடும்பம் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கு, இவனுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, எந்த ஒரு சூழ்நிலை எந்த விதத்திலும் இவனுக்கு பாதிப்பு ஏற்படாது. ஆனால் சொல்கிறனோ, நான் இங்கே இருந்தாலும் என் இருதயம் எங்கே இருக்குது, அங்கே தான் இருக்கிறது. அல்லேலூயா. அதுதாங்க நெவர் மூவிங் அவுட் ஆஃப் காட்ஸ் மிஷன். கர்த்தருடைய பணியிலிருந்து எந்த இடத்துல இருந்தாலும் என்ன காரியம் செய்தாலும், ஐயோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, இந்த ஆராதனையில் நான் கலந்து கொள்ளணும், ஐயோ இன்னைக்கு நான் இந்த பரிசுத்த வேதத்தை நான் வாசிக்கலையே, ஐயோ இந்த வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன், அப்போ ஐயோ இந்த இடத்துல நான் இருக்கிறேன் ஆனால் இன்னும் நான் பைபிள் வாசிக்கல, ஐயோ இன்னைக்கு கூறிய நான் என்னுடைய ஜெப நேரத்தை நான் ஆண்டவருக்கு நான் கொடுக்கவில்லையே. ஹல்லேலூயா.
அமேன். இவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு அங்கலாய்ப்பு, அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம், ஐயோ கர்த்தருடைய ஜனங்கள் அங்கே வேதனையோடு இருக்கிறாங்க, அந்த பட்டணத்தினுடைய அலங்கமெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது, எப்போ வேணாலும் யார் வேணாலும் உள்ளே வந்துடுவான், என்ன செய்கிறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படியாவது அதை சரி பண்ணணும். அவனோட இருதயம், அந்த இருதயம் அவன் கர்த்தருடைய காரியத்தில் வேதனைக்குள்ளாக கடந்து வருகிறது. அல்லேலூயா. அது மட்டும் அல்ல, நீங்கள் ரெண்டாம் அதிகாரத்தில் பாருங்களேன், 1 வசனத்திலிருந்து 5 வசனம் உடைய அர்த்தசஷ்டா ராஜாவின் 20 வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். அதுதான் அவருடைய வேலை. இந்த நெகேமியா அவருடைய வேலை வந்து இ வாஸ் அ கப் பேரர். ராஜாவுக்கு அவர் திராட்சை ரசமோ தண்ணியோ இல்லை உணவுகளை முதலாவது இவர் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா என்று இவர் பார்த்துட்டு ஒரு 5-10 நிமிஷம் அவருக்கு எதுவும் ஆகலைன்னா பிற்பாடு ராஜாவுக்கு கொடுப்பாங்க. அந்த ஒரு வேலை, வெரி வெரி பவர்ஃபுல் ஜாப், மிக சிறந்த ஒரு வேலைக்குள்ளாக ஒரு அதிகாரத்திற்குள்ளாக இருந்தார் இந்த நெகேமியா. வாசிப்போம், நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன், நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் எப்படி இல்லை. அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிலையில் இவருடைய நிலை இருக்கும். அதான் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன், அதிகாரம், பணம், பேர், அந்தஸ்து, உயர்வு எல்லாமே இருக்கும். எதுவாக இருந்தாலும் நெகேமியாவை பிடிச்சா நடந்துடும். இன்னும் சொல்லணும்னா ராஜாவுடைய பிஏ சொல்லலாம், ராஜாவுடைய பிஏயை போல, பிஏவை விட இன்னும் அதிகமான ஒரு உயர்வான ஒரு ஸ்தானம், எந்த அளவுக்கு ஒரு அதிகாரம் இருந்திருக்கும். அவர் சொல்றார், என்றைக்குமே எனக்கு துக்கமாக இல்லை, ஏன்னா என்றைக்குமே துக்கம் வரக்கூடிய நிலை அவருடைய நிலை இல்லை. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்கிறாரு, துக்கமாக இருக்கிறாரு. ஏன் துக்கமாக இருக்கிறாரு, எருசலேமின் அலங்கம் பதில் செவரெல்லாம் அது உடைப்பட்டு இடிப்பட்டு அது நெருப்பினால் சுட்டரிக்கப்பட்டு அது பாழாய் கிடக்கிறது. கர்த்தருடைய நகரம் பாழாய் கிடக்கிறது, அந்த இடம் ஒன்றுமில்லாமல் இருக்கிறது. ஐயோ என்ன செய்வதுன்னு தெரியலையே, அது எப்படி சரி செய்வது. அல்லேலூயா. அதுதாங்க அந்த பாரம், கர்த்தருடைய காரியத்தில் ஒரு பாரம். என் பிரியமான தேவஜனமே, இப்படிப்பட்ட ஒரு சுவாபம் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளாக இருந்ததுன்னா கர்த்தர் மீது வைராக்கியமாக, கர்த்தருடைய சபை மீது வைராக்கியமாக, பரிசுத்த வாழ்க்கைக்குரிய வைராக்கியமாக, பரிசுத்த வேதத்தின் மீது வைராக்கியமாக, எந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இருக்கிறதோ அந்த கிறிஸ்தவன் ஒருபோதும் அவன் கீழே விழவே மாட்டான். அல்லேலூயா. எத்தனை முறை பிசாசு அவனை கீழே தள்ளணும்னு நினைச்சாலும் அத்தனை முறை அவனை எழுந்து மேலே வரும்படியாக கர்த்தருடைய கரம் பலமாய் அவனை தாங்கி கொண்டு இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதாங்க கர்த்தருடைய கரத்தின் வல்லமை. என் சகோதரா சகோதரி, இங்கே அவர் சொல்ல, நான் ஒரு நாளும் நான் துக்கமாக இருந்ததில்லை, நான் ஒரு நாளும் நான் சங்கடமாக இருந்ததே இல்லை. ஆனால் இந்த செய்தி, இந்த செய்தி எருசலேமின் அலங்கம் கர்த்தருடைய இடம் அது எப்படி இருக்குது, பாழாய் இருக்கிறது, கர்த்தருடைய நகரம் பாழாய் இருக்கிறது. ஐயோ அதை எனக்கு கேட்டு என்னால் சும்மா இருக்க முடியல. அல்லேலூயா. அவன் பாருங்க, வாசிப்போம், அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்க முகமாக இருக்கிறது என்ன, உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறு ஒன்றும் அல்ல என்றான். நல்லா கவனமாக கேளுங்க, இவனுக்கு என்ன இருக்கு என்ன இல்லை, இவனுடைய நிலை என்ன, இவனுடைய குடும்ப நிலை என்ன, எல்லாமே எல்லாமே இந்த ராஜாவுக்கு தெரியுது. எல்லாமே என்ன தெரியுது, இந்த ராஜாவுக்கு தெரியுது. ஹி வாஸ் சோ க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் த கிங். ராஜாவோடு அவன் ஐக்கியமாக இருக்கக்கூடிய நிலை அவனுடைய நிலையாய் இருந்தது. அல்லேலூயான்னு சொல்கிறான், நீ ஒரு நாள் இப்படி இருந்தது இல்லையே, உனக்கு எந்த வியாதியும் இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழியே வேறொன்றும் அல்ல என்றான். அப்பொழுது நான் மிகவும் பயந்து, ராஜா 3வது வசனத்தை பாருங்களேன், ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைக்குள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் அது பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றான். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றான். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சுத்தமாக இருந்து அடியனுக்கும் இந்த சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றான். சொல்கிறான், இங்கே இருக்கிறத விட அவன் கர்த்தருடைய நகரத்தில் இருக்கிறதுக்கு அவனுக்கு ஆசையாக இருக்குது. அவன் என்ன ஒரு ஒரு எண்ணம் பாருங்கள், அதுதான் அந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். அதுதான் என்னது, கிறிஸ்துவின் சிந்தை. அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை.
எதிலெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கிறது. நெவர் எவர் மூவ் அவுட் ஆஃப் காட்ஸ் மிஷன். கர்த்தருடைய பணியிலிருந்து ஒருபோதும் விலகாதீங்க, ஒருபோதும் விலகாதீங்க. ஒரு தடவை கர்த்தருடைய பணியில் நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து விலகக்கூடாது. எது நம்மை விலகும்படியாக செய்கிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறாரு. ரோமர்கள் நிருபத்தில் 8 38 பாருங்கள். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயத்திருக்கிறேன். எதுவும் என்னை பிரிக்க முடியாது. நத்திங் கேன் சேஞ்ச். எதுவும் என்னை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து கர்த்தருடைய பணியிலிருந்து என்னை வெளியே எடுக்க முடியாது. அல்லேலூயா. அதுதாங்க கிறிஸ்துவின் எண்ணம், அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை, த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். அல்லேலூயா. நீங்கள் சொல்லலாம், நான் ஆண்டவரில் ஆண்டவருடைய காரியத்தில் எந்த ஒரு பணியிலையுமே நான் இல்லைங்க, எந்த ஒரு வேலையும் கர்த்தருடைய விஷயத்தில் நான் இல்லை. நான் எந்த ஒரு ஒரு எனக்கு ஆண்டவர் எந்த வேலையும் அவர் கொடுக்கல, எந்த வேலையும் கொடுக்கல. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என் சகோதரா சகோதரி, ஆண்டவருடைய பிள்ளையாய் நாம் இருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்தானத்தை விட்டு வேறு ஸ்தானத்திற்குள்ளாக போகிறோமா என்று யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கக்கூடிய நாம் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று பாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோமா என்று பாருங்கள். அந்த சமூகத்தை தேடுகிறோமா என்று பாருங்கள். அல்லேலூயா. சொல்லலாம், ஆண்டவருடைய ஆண்டவருக்கு எந்த வேலையுமே கொடுக்கலையே. நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோம் பார்த்தீங்களா, அது பெரிய வேலை. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னா அவருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற சரீரங்களாக இந்த சரீரங்கள் இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை சுமந்து செல்லுகிற சரீரங்களாக இந்த இருக்கணும். தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும். அல்லேலூயா. 1 தீமோத்தேயுவில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது, வேகமாக நாம் பார்க்கலாம். 6:13 பாருங்களேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றம் இல்லாமலும் கை கொள்ளும்படிக்கு. போதும். எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னமாக்குதல், அன்டில் த அப்பியரன்ஸ் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், அவருடைய பிரசன்னம் வருகிற வரைக்கும் நீ எப்படி இருக்கணும், நீ மாசில்லாமல் குற்றம் இல்லாமல் இருக்கணும். மாசு இருக்கக்கூடாது, குற்றம் இருக்கக்கூடாது. அதுதான் வேலை, அந்த பணியில் தான் இருக்கணும். அது அப்படிப்பட்ட ஒரு வேலையை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். எனக்கு ஒரு வேலையும் கொடுக்கலங்க, ஒரு வேலையும் கொடுக்கல. இந்த வேலையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். என்ன வேலை? மாசு இல்லாதவனும் குற்றம் இல்லாமலும். அல்லேலூயா. எப்போ வரைக்குங்க, எப்போ வரைக்கும்? 5 நான் கரெக்டாக இருந்தேங்க. என் சகோதரா சகோதரி, ஆண்டவருடைய வருகை பரியந்தம், வருகை பரியந்தம். அல்லேலூயா. 2 பேதுருவில் கூட ஒரு வசனத்தை பார்க்க முடியும். 3:14 பார்க்கலாம் வேகமாக. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகளை வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். பிரியமானவர்களே, இவைகளை வர காத்திருக்கிற நீங்கள் எப்படி இருக்கணும்? கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய். இதுதான் பணி. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வேலை. என்ன வேலை கொடுத்துருக்கிறாரு? கரையற்றவர்கள் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, என்னங்க வேலை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு? நான் என்ன பணியில் இருக்கிறேன் இப்பெல்லாம் பார்க்கணும் பார்த்தீங்களா? இந்த வசனங்கள் இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற வேலைகள். ஒருவேளை மற்ற வேலைகள் இல்லாத உலகத்தின் வேலை நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலையும் நமக்கு இருக்கு. என்ன வேலைங்க இருக்கு? கரையற்றவர்களாக, மாசில்லாதவர்களாக, குற்றமில்லாதவர்களாக, சமாதானத்தோடு. அல்லேலூயா. அந்த வசனம் ரொம்ப அழகாக வசனமாக இருந்தது. சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். 1 கொரிந்தியர்ல கூட ஒரு வசனத்தை பார்க்க முடியும். 15:58 பாருங்களேன். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து
நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. இதெல்லாம் தான் வேலை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். இப்படிலாம் நீ செய்யணும், கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை இதெல்லாம். இப்படியெல்லாம் நம்ம இருக்கிறோமா? அல்லேலூயா. இப்படியெல்லாம் இருக்கிறோமா? பிலிப்பியரில் கூட ஒரு வசனத்தை பார்க்க முடியும். பிலிப்பியர் 2:15 பாருங்களேன். கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. எப்படி? கோணலும் மாறுபாடான சந்ததி. நம்ம வாழ்கிற இந்த பூமியில் ஜனங்கள் கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள், ஒருவேளை கிறிஸ்துவை அறிந்த ஜனங்களும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? அந்த வசனத்தை பார்த்தோமே, ரொம்ப அழகான ஒரு வசனம். கோணலும் மாறுபாடான சந்ததியாக இருக்கிறார்கள். அவர்கள் நடுவிலே நம்ம இருக்கிறோம். அவர்கள் நடுவில் இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்? குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கணும். அப்படின்னா அவங்க எப்படி இருக்கிறாங்க? அவங்க குற்றம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க, கபடு உள்ளவர்களாக இருக்கிறாங்க, தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இல்லை, அவர்கள் பலவிதமான மாசு உள்ளவர்களாக, தேவனுடைய பிள்ளைகள் இல்லாதபடி அவர்கள் பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. கர்த்தர் நமக்கு நிறைய வேலையை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு? நிறைய வேலையை கொடுத்துருக்கிறாரு. அந்த வேலையை நாம் செய்கிறோமா? யோசுவா சொல்கிறார், என்ன சொல்கிறார்? உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவர் என்ன செய்கிறாரு? அற்புதங்களை செய்வார். அற்புதங்கள் வரணுமா? அற்புதங்கள் வரணுமா? என் சகோதரா சகோதரி எல்லாருக்கும் அற்புதங்கள் வேணும். எனக்கு அற்புதமே இல்லைன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் மனிதர்களாகிய நமக்கு இந்த பாடுள்ள இந்த ஜீவியத்தில், இந்த பயங்கரமான மோசமான இந்த உலகத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஒரு அற்புதம் வரணும். அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்மை பரிசுத்தமாக்கணும். எப்படிங்க பரிசுத்தமாக்குவது? யூ ஹாவ் டு பி அக்செப்டட் பை காட். கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்கணும். ரெண்டாவது, ஹேவிங் அ மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளாக இருக்கணும். எப்படிங்க கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ளாக வருவது? எனக்கு என்னுடைய சிந்தை தான் இருக்குது. எனக்கு என்ன இருக்குது? ஏன் சிந்தை தான் இருக்குது, கிறிஸ்துவின் சிந்தை இல்லை. எப்படி அந்த சிந்தை எனக்குள்ளாக கொண்டு வருது? கிறிஸ்துவை போல யோசிக்கக்கூடிய, கிறிஸ்துவை போல எண்ணக்கூடிய அந்த சிந்தை எப்படி எனக்குள்ளாக கொண்டு வருவது? அதுதான் மூணு விஷயத்தை பார்த்தோம். ஏபிசி என்னது? லவ் த ஒன் ஹூ ஹர்ட் அஸ். யாரெல்லாம் நம்மை வேதனைப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் நம்மை காயப்படுத்துகிறார்களோ, அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாய் மாறும்போது கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளாக வருகிறது. எப்படிங்க கிறிஸ்துவின் சிந்தை வருகிறது? ரெண்டாவது பி, பார்வைக்கு தாழ்மையா இல்லாதபடி உண்மையாகவே தாழ்மையை தரித்து கொள்ளும் போது கிறிஸ்துவின் சிந்தை கடந்து வருகிறது. மூன்றாவது சி, எப்படிங்க கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளாக வருகிறது? மூன்றாவது, நெவர் எவர் மூவ் அவுட் ஆஃப் காட்ஸ் மிஷன். கர்த்தருடைய பணியிலிருந்து விலகாமல் இருக்கணும். அதான் உங்களுக்கு சொன்னேன், ஐயோ நான் ஆண்டவர் நான் ஊழியத்தை செய்யலைங்க, நான் வந்து இந்த வேலை செய்கிறேங்க, இந்த பிஸ்னஸ் செய்கிறேங்க, இந்த இடத்துல நான் இந்த வேலை செய்துட்டு இருக்கிறேன், நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறேன், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை. அதுக்கு தான் நம்ம பார்த்தோம் கர்த்தருடைய வேலை என்ன என்று. அல்லேலூயா. ஆமாம். இப்போ மூன்றாவது யோசுவா சொல்கிறார், உங்களை என்ன செய்யுங்க? உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணு, நாளைக்கு என்ன நடக்கும்? அற்புதத்தை நீ சுதந்திரித்து கொள்வாய். அல்லேலூயா. அப்படின்னா என்னங்க பரிசுத்தம் பண்ணிக்கொள்வதுனா? என்னது மூன்றாவது? செக்கிங் யுவர் லெவல்ஸ் ஆஃப் ஹோலினஸ். எந்த அளவுக்கு பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது என்று நாம் பார்த்து கொள்வது. அது அந்த பரிசுத்தத்தின் அளவு குறைந்திருக்கிறதா என்று செக் பண்ணணும். செக்கிங் யுவர் லெவல்ஸ் ஆஃப் ஹோலினஸ். எந்த அளவுக்கு பரிசுத்தத்தின் அளவு அது ஏறி இருக்கா, இல்லை அப்படியே இருக்கா, இல்லை குறைந்திருக்கிறதா? எதிலெல்லாம் குறைந்து காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கை? எதிலெல்லாம் குறைந்து காணப்படுகிறது? அது எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? இப்போது ஒரு வண்டியில் வந்து பெட்ரோல் இல்லை, இல்லை டீசல் இல்லை அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? அந்த டூ வீலர்னால் அந்த டூ வீலரில் இஎஃப் இப்படி இருக்கும். இனா என்னது? எம்டி. எஃப்னா என்னது? ஃபுல். நடுவில் கோடு கோடாக இருக்கும். ஓ இவ்வளோ இருக்குது, இவ்வளோ டேங்க், இவ்வளோ டேங்க்கில் இவ்வளோ அளவு இருக்குது. இ வந்துருச்சுன்னா என்ன ஆகுது? எம்டி. இல்லை எதுவும்
இல்லை. ஆனால் நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க, அது ஈ என்ன தான் ஈ வந்தாலும் அப்படியும் ஒரு ஓட்டம் ஓடிடுவான். அந்த பெட்ரோலுக்கே சவால், என் கூட எனக்கே ஈயா, நான் உனக்கு ஈ காட்டுறேன் பாரு, நான் உனக்கு ஈ காட்டுறேன் பாருன்னு சொல்லி நம்ம ஈ காமிச்சு, அதில் ஒரு பெரிய ஒரு சாதனை. அந்த அந்த வண்டிக்காரன் ஒரு மாதிரி வெக்ஸைடுவான், என்னடா இப்படி நான் வண்டியை தயாரிக்கலையே, இவன் இவன் வேறு லெவலில் வண்டியை இது பண்ணுறானே, அவனே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுறான். ஆமீன். அளவு, பெட்ரோலுடைய அளவு தெரியுது, பெட்ரோலுடைய அளவு தெரியுது. அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, கர்த்தருடைய அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா மிக முக்கியமானது மூன்றாவது, யூ ஹாவ் டு செக் யுவர் லெவல்ஸ் ஆஃப் ஹோலினஸ். எந்த அளவுக்கு பரிசுத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது, அது குறைந்திருக்கிறதா? குறைந்திருந்தால் அற்புதங்களை சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. எப்படிங்க கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது என்னுடைய பரிசுத்தத்தின் அளவு குறைஞ்சிருச்சுங்க, இல்லை பாதியில் இருக்குது, இல்லை அதிகமாயிடுச்சு, இல்லை குறையக்கூடிய அந்த கடைசி லெவலில் இருக்குது, எப்படி கண்டுபிடிப்பது? முதலாவது ஏ, எப்படி கண்டுபிடி, நான் வேகமாக போகிறேன், நிறைய பெரிய மெசேஜு, ஆனால் இன்னும் அரை மணி நேரத்தில் நான் முடிக்கணும்னு சொல்லி நிறையா நிறையா விஷயங்களை விட்டுட்டு, நிறையா வசனங்களை விட்டுட்டு வேக வேகமாக போகிறேன். எப்படி கண்டுபிடிப்பது? ஏ, வென் டெம்டேஷன் ஸ்ட்ரைக்ஸ், ஓவர் கம் இட் பை சீக்கிங் காட், நாட் யுவர் டெம்டேஷன். அதாவது சோதனைகள் பல வகையில் வரும்போது அந்த சோதனைக்கு பதிலாக ஆண்டவரை பிடிக்கிறோமா அல்லது சோதனையை பிடிக்கிறோமா, இதன் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், சோதனைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல வகையில் பல விதமான சோதனைகள் கடந்து வருகிறது. அப்படி வரும்போது அந்த சோதனையை பிடிப்பதற்கு பதிலாக ஆண்டவரை நாம் பிடிக்கிறோமா அல்லது அந்த சோதனையே நம்ம பிடித்து கொள்கிறோமா, இதன் மூலமாக நம்மளுடைய அளவு, பரிசுத்தத்தின் அளவு, அதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. சோதனைக்குன்னு ஒரு வார்த்தை வந்து பாவம், சின். ஐ மீன், எதை பிடிக்கிறோம், எதை பிடிக்கிறோம், அது நம்முடைய பரிசுத்தத்தின் வாழ்க்கையினுடைய அளவு என்ன என்று அது நமக்கு காண்பிக்கும். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5 ஒரு அழகான ஒரு வசனத்தை பார்க்க முடியும். 5:4-6 உடைய கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், பெத்தேலை தேடாதேயுங்கள், கில்காலிலும் சேராதேயுங்கள், பெயெர்செபாவுக்கு போகாதேயுங்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், இல்லாவிட்டால் பெத்தேல் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்னி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். ரொம்ப அழகான ஒரு வித்தியாசமான ஒரு வசனம், பெத்தேலை தேடாத, பெத்தேலை தேடாத, ஏன் பெத்தேலை தேடாத? பெத்தேல் இஸ் அ பிளேஸ் வேர் ஐடல்ஸ் ஆர் பீன் மெனி, அநேக விக்கிரகங்கள் இருக்கிறது. எங்கே? பெத்தேலில். பெத்தேலில் என்ன இருக்குது? அநேக விக்கிரகங்கள், அதுவும் குறிப்பாக சிக்னிஃபிகண்ட்லி, குறிப்பாக கண்ணுக்குட்டி வச்சுருக்கிறான். கண்ணுக்குட்டியை வைத்து அதை எங்கே வைக்கிறாங்க? பெத்தேலிலே அவர்கள் வணங்குகிறார்கள். அல்லேலூயா. ஐ மீன், அப்புறம் என்ன பார்த்தோம்? கில்கால். அடுத்தது என்ன பார்த்தோம்? கில்காலு. அடுத்தது என்ன பார்த்தோம்? பெயெர்செபா. இது எல்லாமே பெத்தேலு, கில்காலு, பெயெர்செபா, இது எல்லாமே யூதாவில், யூதா பட்டணத்தில் இது எல்லாமே இருக்குது. எதெல்லாம்? கில்காலு, பெத்தேலு, பெயெர்செபா, இது எல்லாமே எங்கே இருக்குது? யூதாவில் இருக்குது. இங்கே நல்லா கவனமாக கேளுங்க, ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன செய்யாத, பெத்தேலை வந்து என்ன செய்யாத, தேடாத, தேடாத. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, நாட்களில் இந்த வசனம், இந்த தீர்க்கதரிசி இந்த வசனத்தை ஆண்டவராகிய கர்த்தர் இந்த தீர்க்கதரிசி ஆமோஸ் தீர்க்கதரிசிக்கு சொல்லப்படும் போது, அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பெத்தேலை தேடி போனாங்க. ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னா பெத்தேலை தேடி போனாங்க. எங்கே, ஏன் தேடி போனாங்க? அங்கே இருக்க ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது, அந்த கண்ணுக்குட்டி என்ன செஞ்சாங்க? வணங்கி அந்த கண்ணுக்கு அந்த கண்ணுக்குட்டிக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக விழுந்து பல பலிகளை அவர்கள் செலுத்தி அவர்கள் குறி கேட்பதை போல கேட்டார்கள். நீங்கள் இந்த எரோபயாமனுடைய நம்ம ஒரு முறை நம்ம பார்த்தோம், இன்றைக்கி 40 நம்ம 40 லென்டேஸில் வந்து நம்ம இந்த செய்தியை நம்ம கொஞ்சோண்டு நான் இதுக்குள்ளாக நான் போய் நான் உங்களுக்கு சொன்னேன். எரோபயாம் வந்து அவன் என்ன செய்கிறான், அங்கே ஒரு கன்றுக்குட்டி ஒன்று ராஜாக்கள் என்று நான் நினைக்கிறேன். எரோபயாம் வந்து என்ன செய்கிறான்,
அங்கே வந்து ஒரு கன்றுக்குட்டியை செய்து அவன் பெத்தேலில் ஒரு கன்றுக்குட்டியை வந்து அவன் செய்கிறான். அவன் செஞ்சு எப்பா இதை இந்த கும்முடை இதுதான் உன்னை விடுதலையை செஞ்சது, உன்னுடைய மூதாதியர்கள் வந்து எகிப்து தேசத்துலேருந்து அவர்கள் எப்படி வெளியே வந்தாங்க, இந்த கன்றுக்குட்டி மூலமாக தான் வெளியே வந்தாங்க, இந்த கன்றுக்குட்டி என்னை கும்பிட்டினா உனக்கு விடுதலை கிடைக்கும், அற்புதம் கிடைக்கும்னு சொல்லி போலியான சில வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஏமாற்றி வஞ்சித்து இப்படிப்பட்ட பாவத்திற்குள்ளாக அவர்களை அவன் தள்ளினான். அல்லேலூயா. அதான் இங்கே ஆமோஸ் தீர்க்கதரிசி. இது வந்து என்னாச்சு, இது வழி வழியாக வம்சம் வம்சமாக இது பல நூற்றாண்டுகளாக இதை பின்பற்றி வந்தாங்க. என்ன பின்பற்றி வந்தாங்க, எல்லாரும் போய் பெத்தேலில் போய் அந்த கண்ணுக்குட்டியை வணங்கினார்கள். அல்லேலூயா. பாருங்கள், ஒருத்தன் பண்ணுற ஒரு தவறான விஷயம் எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் அதை பின்பற்றி அதையே அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிலை கடந்து வருகிறது. யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மூதாதியர்கள் சில சாஸ்திர சம்பிரதாயங்கள் சில சடங்குகள் அவர்கள் செய்திருப்பாங்க, அதையே இத்தனை வருஷம் காலம் நம்ம பின்பற்றி வருகிறோம். அதான் ஆண்டவர் சொல்லார், ஆமோஸ் தீர்க்கதரிசியின் வாயின் மூலமாக சொல்லார், ஏ நீ பெத்தேல் போகாத, நீ பெத்தேல் என்ன செய்யாத, நீ தேடாத, நீ தேடாத. நம்ம எதை தேடுறோம், நம்ம எதை தேடுறோம், நம்ம யாரை தேடுறோம்? என் சகோதரா சகோதரி, ஆண்டவருடைய சமூகத்தை தேடாதபடி, பரிசுத்த தேவனுடைய வார்த்தையை தேடாதபடி எதை தேடினாலும் நமக்கு அற்புதம் நடக்காது. இருக்கிற அற்புதம், இருக்கிற ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடிய நிலை கடந்து வரும்.